కాసేపట్లో తమిళనాడు ముఖ్యమంత్రిగా జయలలిత ప్రమాణం చేయనున్నారు. దాదాపు 8 నెలల తర్వాత ప్రజల ముందుకు రానున్న జయ 5వసారి ముఖ్యమంత్రిగా ప్రమాణం చేయనున్నారు. అట్టహాసంగా జరుగుతున్న జయ ప్రమాణ స్వీకార కార్యక్రమాన్ని ప్రత్యక్ష ప్రసారం ద్వారా చూద్దాం. தன்னிகரில்லாத தலைவியாய் நல்ல பல திட்டங்களை நாளும் தமிழக மக்களுக்கு தந்தவராய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று இந்த இனிய விழாவில் தமிழகத்தின் முதலமைச்சராக பரவியேற்க வந்திருக்கிறார்கள். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை உள்ளார்ந்த அன்போடு தமிழக மக்கள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்று பதவியேற்பினை நிகழ்த்தி வைப்பதற்காக இன்னும் சில மணித்துளிகளில் வருகை புரிய இருக்கிறார்கள். வரக்கூடிய நிகழ்ச்சியினை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் இங்கே வருகை புரிந்தவுடன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக ஆளுநரை மலர்ச்செண்டு அளித்து வரவேற்பார்கள். தொடர்ந்து அமைச்சரவையில் பொறுப்பு வகிக்க இருக்கக்கூடிய பெருமக்களை மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார்கள். அதைத் தொடர்ந்து விழா அலுவல் பூர்வமாக தொடங்கும். முதலில் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் முகத்தான் நாட்டுப்பண்ணுடைய சுருக்க வடிவம் இசைக்கப்படும். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். அனைவரும் நாட்டுப்பண் சுருக்க வடிவம் இசைக்கப்படும் போது எழுந்து நின்று தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் போதும் நின்றிருக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். பதவியேற்பு விழாவில் பதவியேற்பு நிகழ்வை நடத்தி கொடுப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மேதகு தமிழக ஆளுநர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு மலர் செண்டு அளித்து வரவேற்கிறார்கள். அமைச்சரவையில் பொறுப்பு வகிக்க இருக்கக்கூடிய பெருமக்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேதகு தமிழக ஆளுநர் அவர்களிடத்தில் அறிமுகம் செய்து வைத்து தெரிவித்தார்கள். இப்போது நாட்டுப்பண்ணுடைய சுருக்க வடிவம் இதை தொடர்ந்து இசைக்கப்படும். அதையும் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும். அனைவரும் அதுவரை நின்றிருக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். நாட்டுப்பண் சுருக்க வடிவம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து. See you now.
பதவியேற்பு விழாவினை நடத்துவதற்கான அனுமதியை மேதகு தமிழக ஆளுநர் அவர்களிடத்தில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கோருகிறார். முதலமைச்சர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள், பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜே ஜெயலலிதா என்னும் நான் ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குணச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலைச்சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜே ஜெயலலிதா என்னும் நான் ஜே ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மேடம் வந்து உட்காந்து